இந்த நிமிடம் வரை மிதந்து கொண்டிருக்கிறேன். நன்றி. பல பல ஊர்களுக்கு மக்களின் ஆர்வத்தையும் அன்பையும் நான் புரிந்து கொண்டு வருகிறேன். என்னை அறிமுகம் செய்து வைத்த தினியா, இதுக்கு 3 வருஷத்துக்கு இப்ப 6 வயசான் அந்த பிள்ளைக்கு. நான் 3.5 வயசுல சினிமாவில் நடிக்க வந்தேன். 3 வயசு முதல் இந்த மாதிரி அன்பு அன்பு கரகோஷத்தை பார்த்து அனுபவித்து வளர்ந்து வந்தவன். இந்த 60 வருடங்களில் நான் என் கலையை செய்து கொண்டிருந்தேன். நீங்கள் அது பிடித்திருந்த பட்சத்தில் டிக்கெட் வாங்கி பார்த்தீங்க. அந்த உறவு நீடித்தது. ஆனால் இப்பொழுது நான் எடுத்திருக்கும் பாதை கொடுக்கல் வாங்கல் அல்ல. எனக்கு கிடைத்த நல்வாழ்க்கைக்கு நான் செய்யும் கடமை. இனி எங்கு இருக்கும் எனது வாழ்க்கை, இதற்காக பயன்படுத்த வேண்டிய கடமையை நான் உணர்கிறேன். நான் பேசும் அரசியல் எனது ஆதாயத்திற்காக அல்ல, உங்கள் மேம்பாட்டிற்காக என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் என்பது பணமும் பலமும் என்று நினைப்பவர்களுக்கு புதிய பாடம் கற்பிக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே மக்கள் நீதி மையத்தின் லட்சியங்களில் கொள்கைகளில் ஒன்று நாடு வளமாக இருக்க வேண்டும் என்பதும் தான், அதில் சந்தேகமில்லை. நாடு வளமாக இருக்க வேண்டும் என்பதும் தான். பெரிய பெரிய ஆலைகள் வர வேண்டும், சிறிய சிறிய தொழில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் லாபம் சம்பாதிக்கிறோம் என்ற பெயரில் மக்களின் உயிர் போனாலும் பரவாயில்லை என்னும் அந்த வியாபாரமே தேவையில்லை. நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. அதுக்காகவே தனியா நான் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு. நான் இப்பொழுது வந்திருப்பது உங்களை என்னை இன்னும் இறுக பிணைக்கும் இந்த மக்கள் நீதி மையத்தை பலப்படுத்துவதற்காகத்தான். இங்கே மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் கையெழுத்து? வணக்கம். இதுல எத்தனை பேர் மையம் விசில் ஆப் செயலியை டவுன்லோடு செய்திருக்கிறீர்கள்? செய்யாதவர்களுக்கு, மற்ற உறுப்பினர்களுக்கு இந்த செயலியின் பணியை, திறமையை, திறனை நீங்கள் விளக்க வேண்டும். சரியா விளக்க வேண்டும். காரணம், இது வெறும் செயலி அல்ல, இது நீங்க உறுப்பினர் அட்டை அல்ல, உறுப்பினர் அட்டையாகவும் பயன்படுத்தலாம். காரணம், இது மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் உறுப்பினர் அட்டை போல பெருமையுடன் காண்பித்துக் கொள்ளலாம். அதே நேரம், இதுவரை உங்கள் குறைகளை சொல்லுவதற்கு சரியான ஒரு இடம், ஒரு சாளரம் இல்லாமல் இருந்ததல்லவா? இப்பொழுது அந்த விண்டோ என்று சொல்வார்கள், அது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாளரம் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த மையம் விசில் மூலமாக, இது ஒரு வன்முறை இல்லாத ஆயுதமும் கூட, இதை கண்டு ஊழல் அரசியல்வாதிகள் அஞ்சும் நேரமும் வரும். படிப்படியாக கிராம சபை கூட்டங்கள் என்ற ஒரு நல்ல, ஏற்கனவே நம் கையில் உள்ள ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தியது மக்கள் நீதி மையம். படிப்படியாக ஒவ்வொரு அடியாக நேர்மையான அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையம். இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? முதலில் கோபமாக வந்தது. தூத்துக்குடியில் எப்படி ஆலைகளுக்கு எதிராக வந்த உங்கள் கோபம் போல், ஒவ்வொரு ஊழலுக்கும் எதிராக மக்கள் வஞ்சிக்கப்படும் போதெல்லாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி கடந்த 20-25 வருடங்களாக மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. என் கடமையை செய்வதற்கு இங்கே வந்திருக்கிறேன் நான்.
சற்றே வித்தியாசமான அரசியல் துவங்கவிருக்கிறது என்று சொல்லவில்லை, முற்றிலும் மாறுபட்ட ஒரு அரசியல் துவங்கவிருக்கிறது. அந்த அரசியலின் முன்னோடிகளாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். நீங்க கையை தூக்கினீங்களா உறுப்பினர்கள்? அவர்கள் எல்லோரும் அந்த புதிய பாதையை போடும், புதிய பாதையை அமைக்கும் ஆட்களாக மாறப்போகிறீர்கள். இன்னொரு இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது எனக்காக. இதுவரை காத்திருந்த உங்களின் பொறுமைக்கு என் சிறந்தாழ்த்திய வணக்கங்கள். இன்னும் நிறைய வேலை மக்கள் நீதி மையத்திற்கு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. காரணம், மக்கள் நீதி மையம் உங்களுடைய ஆயுதம், உங்களுடைய கருவி, உங்களுக்கு ஊழியம் செய்யும் ஒரு கூட்டம்.